நம்ம சேல வீடியோ போட்டோம் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் ஆந்திராவின் ஹைதராபாத் பகுதியில் பெண் ஒருவர் கணவரை கொன்று சடலத்தை வீட்டு தோட்டத்திலேயே புதைத்த சம்பவமானது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது போலீஸார் மேற்கொண்ட விசாரணையில் கொல்லப்பட்ட நபரின் பெயர் ககன் அகர்வால் என தெரிய வந்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் முப்பத்தெட்டு வயதான கக்க நகர்வால் தமது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நௌஷின் வேகம் என்போரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இருவருக்கும் இது இரண்டாவது திருமணம் எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில்தான் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி அன்று கக்க திடீரென மாயமானதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவரது சகோதரர் போலீசை நாடி இது தொடர்பில் புகாரும் அளித்துள்ளார் இதனிடையே நௌஷின் பேகமும் அகாவுடன் வசித்து வந்த வீட்டை போட்டிவிட்டு தமது தாயாரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணையை முன்னெடுத்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் நௌஷின் பேகத்திடம் விசாரித்துள்ளனர் முதலில் அடம் பிடித்த அவர் பின்னர் தமது கணவரை ஆறாம் தேதியை கொன்றதாக ஒப்புக்கொண்டுள்ளார் நண்பரான சுனில் என்போரின் உதவியுடன் கக்க நகர்வாலை கொன்றுவிட்டு வீட்டு தோட்டத்திலேயே சடலத்தை புதைத்துள்ளதையும் அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் தன்னுடைய பதினாறு வயது மகளை அடிக்கடி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்ததாலேயே கணவரை கொன்றதாகவும் நவ்ஷின் பேகம் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் நவ்ஷின் பேகம் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு உதவியாக இருந்த அவருடைய நண்பரான சுனில் தலைமுறைவாகி உள்ளார் தற்போது கக்கன் அகர்வாலியின் சடலத்தை மீட்டுள்ள போலீசார் உடற்கூறுவுக்கு அனுப்பியும் வைத்துள்ளனர்